சண்டே அதனால் நம்ம வந்து ஏளியராக எழுந்துட்டோம் ஏன்னால் வந்து ஃபாதர் விசிட்டிங் இருக்குது அதனால் க்ளீனிங் ஒர்க் ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் க்ளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் த்ரீ டேஸாக இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங்கே மீன் காரங்க வந்துவிட்டாங்க சங்கரா மீன் தான் வாங்கி நம்ம உப்பு மசாலா எல்லாமே போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் மார்னிங் வந்து லைட்டாகவே ராகி சேமியா மட்டும் செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டோம் திரும்ப அகெயின் வந்து நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு க்ளீனிங் ஒர்க்கை ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு கடைக்கும் வந்து போயிட்டு வந்தாச்சு நம் நாளைக்கு வந்து எதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தேவையான பொருள்லாம் கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ இதெல்லாமே செல்ஃப் எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவு அடிக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ரொம்பவே டர்டியாக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஜன்னல் அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன நிறையா ஆனாலுமே நம்மளுக்கு வந்து டஸ்ட் இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்மளுக்கு காற்றடிக்கிறதுனால வந்துட்டே தான் இருக்கும் அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அன்றைக்கி சண்டே நைட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்க்கு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா குழம்புமே மீன் குழம்பும் வச்சு நைட்டு வந்து டின்னர் வந்து தோசை விற்று மீன் குழம்பு தான் அன்றைக்கி சாப்பிட்டு அப்படியே வந்து டே வந்து அப்படி தான் போச்சு ஃபுல்லாகவே க்ளீனிங்லே போயிடுச்சு ஃபாதர் வந்துட்டு நம்மளை எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது சரி கொஞ்சம் நம்ம வீடும் வந்து நீட்டாக இருக்கணும் ஒரு விசிட் வராங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னா மேக்சிமம் நம்மளோட எஃபர்ட் வந்து அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக